நம்மள எவ்வளவு பேருக்கு தியேட்டர்ல இருக்கக்கூடிய அந்த 70mm ஸ்கிரீனை பத்தி தெரியும்? ஒரு முறை அப்படிதான் ஒரு டெமோ தியேட்டர்ல கிளைண்ட்டுக்கு வந்து டெமோ கொடுத்துட்டு இருக்கும் போது கிளைண்ட்டோட வந்த பெரியவர் என்கிட்ட ஒன்று கேட்டாரு, என்னன்னா, சார் நீங்க உங்க தியேட்டர்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்கிரீனோட சைஸ் எவ்வளவு சார் அப்படின்னு கேட்டாரு. சார் இது வந்து டயகனலா வந்து பாத்தீங்கன்னா 120 inches, அதான் நீங்க பாத்தீங்க அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அவர் என்ன சொன்னார்னா, சார் தியேட்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா 70mm ஸ்கிரீன் சொல்லுவாங்க, அது அவ்வளோ பெருசா இருக்கும், 70mm அவ்வளோ பெருசாக இருக்குது, நீங்கள் 120 inches சொல்கிறீங்க, இவ்வளோ சின்னதாக இருக்கே அப்படின்னு என்னை கேட்டார். ஆமாம் இல்லை, அதான் இல்லை. ஆரம்ப காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா சினிமா வந்து ஃபிலிம் கேஜ், அதாவது ஃபிலிம் மூலயமா தான் வந்து மூவிஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா 6mm ஃபிலிம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 35mm ஒரு ஸ்டாண்டர்டில் தான் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபிலிம் சைஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படம் வந்து எடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் தியேட்டரோட சைஸ் வந்து பெருசாக்குனாங்க, மக்கள் அதிகமாகினாங்க. அப்படின்ற பட்சத்தில் அதே 35mm மூலிமா தியேட்டரில் வந்து ப்ரொஜெக்ஷன் கொடுத்து ஒரு ஃபிலிமை வந்து பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு மூவியை வந்து பார்க்குறோம்னா அவ்வளோ பெரிய கிளாரிட்டி கிடைக்காது. அதனால் என்ன பண்ணாங்கன்னா ஃபிலிமோட சைஸ் வந்து பெருசாக்குனாங்க. அப்போது 65mm சைஸில் இருக்கக்கூடிய ஃபிலிம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா படம் எடுப்பாங்க. அந்த ஃபிலிம் வந்து பிரிண்ட் எடுக்கும்போது அது 70mm கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 35mm அந்த ஸ்டாண்டர்ட் ஃபிலிமோட பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 மடங்கு பெருசான ஒரு அவுட்புட் இதில் கிடச்சிது. இப்போ என்னாச்சு, இந்த ஃபிலிம் மூலிமா வந்து நம்ம மூவியை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, பெரிய ஸ்க்ரீன், அதாவது 70mm இருக்கக்கூடிய ஃபிலிம் இருந்து வரக்கூடிய அவுட்புட் வந்து பெரிய சைஸில் வந்து மூவி வந்து பார்க்குற மாதிரி கிடச்சிது அவுட்புட்டு. ஃபிலிமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெர்டிகலாக எடுத்துகிட்டு இருந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஹரிசாண்டலாக எடுத்தாங்க. அந்த ஹரிசாண்டலாக எடுக்கும்போது என்ன ஆகுனா, வெர்டிகலாக எடுத்த மூவியை விட 3 மடங்கு பெருசாக கிடைக்கும் அவுட்புட்டு. அதுதான் வந்து ஐமேக்ஸ் அவுட்புட்டாக வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே மாறி டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1080, 4K, 8K அப்படின்றது தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஹை ரெசல்யூஷனில் இன்றைக்கி வந்து மூவிஸ் எடுத்துகிட்ருக்காங்க. அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக வந்து நம்ம மூவிஸை நம்ம பார்த்துட்ருக்கோம். வரக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் அது அதிகமாக டெவலப் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னா சின்க்ளவர் ஃபாலோ பண்ணுங்கள்.